அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான குரு நண்பர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வருங்கால சந்ததிகளே, அல்லாஹுவின் அருளால் 37வது நாளாக நாள்தோறும் 4 விஷயங்கள் என்ற தலைப்பில் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இந்த வகையிலே இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு 4 நபரை பற்றி இன்ஷா அல்லாஹ் பேசலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதா கான யௌமுல் கியாமா யூதா பி அர்பாத்தி நஃபரின் இந்த பாபில் ஜன்னா பிகைரி ருயத்தில் ஹிசாப். அருமையான பெருமக்களே, மறுமை நாளில் சுவனத்து வாசலில் ஒரு 4 நபர்களை கொண்டு வரப்படும். கேள்வி கணக்கை பார்க்காமலேயே இந்த 4 நபர்களை கொண்டு வரப்படும் போது அவர்களிடத்திலே கேள்வி கணக்கும் இருக்காது, அதாபும் வேதனையும் அவர்களுக்கு இருக்காது. அதில் முதல் நபர் தான் கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்த ஒரு மார்க்க அறிஞர், ஒரு ஆலிம். இரண்டாவது நபர் எந்த ஒரு குற்றமும் குறையும் செய்யாமல் புனித காபாவாகிய அல்லாஹுடைய இல்லத்தை தரிசித்து விட்டு வந்த ஒரு ஹாஜி. மூன்றாவது நபர் அல்லாஹுடைய பாதையிலே போர்களத்தில் கலந்து கொண்டு தன் உயிரை நீத்த ஒரு ஷஹீத். நாலாவது நபர் அஸ்ஸஹியுல்லதி இக்தஸப மாலன் ஹலாலன் வன்ஃபகஹு ஃபி ஸபீலில்லாஹ் பிகைரி ரியா. அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணமின்றி இஹ்லாசான முறையிலே, உள்ள தூய்மையான முறையிலே அல்லாஹுடைய பாதையிலே ஹலாலான முறையிலே உழைத்த, தனது பணத்தை செலவு செய்த ஒரு வள்ளல். ஆக இந்த 4 நபரும் சுவனத்து வாசலிலே எந்த ஒரு வேதனையையும் கேள்வி கணக்கையும் காணாமலே நிற்பார்களாம். அப்போது சொர்க்கத்தில் முதலில் யார் நுழைவது என்கிற விஷயத்தில் இவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படும். அல்லாஹு தஆலா ஹதர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அவர்களுக்கு இடையிலே நீதி விளங்குவதற்காக அனுப்புவான். ஹர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் முதலிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதான அவரை பார்த்து கேட்பானாம், மாமில் தஃபித் துன்யா வஅந்த துரீது துஹூல் அல் ஜன்னத்தி அவ்வலா. இந்த சொர்க்கத்திலே முதல் முதலிலே நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிற நீ உலகில் என்ன நல்லமல் செய்தாய் என்று அவர் கேட்பாராம். அப்போது அந்த வீர தியாகி சொல்வாராம், குத்தில் தூஃபில் மாரிகா ரிலல்லா, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திற்காகவே போர்க்களத்திலே யுத்தகளத்திலே கலந்து கொண்டு நான் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறேன், கொல்லப்பட்டிருக்கிறேன் என்பாராம். அப்போ ஹஜர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்பார்களாம், மிம்மன் சமீத்த சவாப ஷஹீத், கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்தில் நுழைகின்ற ஒரு பெரும் பாக்கியம் ஷஹீதுக்கு கிடைக்கும், அந்த ஷஹீதுக்கு இவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும் என்று யார் மூலமாக நீ கேட்டாய் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாராம். அப்போது அவர் சொல்லுவாராம், உலமாக்கள் சொல்லித்தந்தார்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தந்தார்கள் என்பாராம். அபஹர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே பதில் சொல்வார்களாம், யஹ்ஃபலில் அதப லா தக்தும் அலா முஅல்லிமி, ஒழுக்கத்தை போர் வீரனே, வீர தியாகியே, ஒழுக்கத்தை பேணிக்கொள், உனக்கு இவ்வளவு பெரிய நன்மையை கற்றுத்தந்த அந்த ஆலிமை விட நீ முந்த வேண்டும் என்று எண்ணாதே என்பார். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஹாஜியாரை பார்த்துவிட்டு ஹாஜியாரிடத்திலேயும் கேட்பாராம், நீங்களும் சொர்க்கத்தில் முதல் முதலிலே செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களே, இவ்வளவு பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லித்தந்தது யார் என்கிற போது அவரும் இந்த ஆலிமைத்தான் காரணம் சொல்லுவாராம். பிறகு அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்கிய அந்த வள்ளலிடத்திலேயும் கேட்கும் போதும் அவரும் இப்படித்தான் சொல்லுவாராம்,
கடைசியாக ஆலிமிடத்திலே அல்லாஹ் கேட்பானாம், நீங்கள் முதல் முதலிலே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் ஆசைப்படுகிறீர்களே, என்ன காரணமே? அவர் சொல்வாராம், இலாஹி மா ஹஸல்துல் இல்ம இல்லா பி ஸஹாவத்தி ஸஹி வபி ஸபபி இஹ்ஸானிஹி. ரப்பே, நான் இவ்வளவு பெரிய மார்க்க கல்வியை கற்று உலகம் முழுவதும் உனது மார்க்கத்தை சொல்வதற்கு இந்த வாரி வழங்கிய வள்ளலுடைய கொடைதன்மை மட்டும் இல்லை என்றால், அவர் செய்த உபகாரம் மட்டும் இல்லை என்றால், இந்த மார்க்க கல்வியை நான் கற்றிருக்க மாட்டேன். எனவே நான் இந்த மார்க்க கல்வியை கற்றதற்கு இந்த வள்ளல் தான் காரணம் என்று ரப்புல் ஆலமீன் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே இந்த ஆலிம் சொல்லுவாராம். அப்போ அல்லாஹ் சொல்லுவானாம், சதக்கல் ஆலிம் ஆலிம், இந்த மார்க்க அறிஞர் சொன்னதெல்லாம் உண்மை. யார் உழுவான் சொர்க்கத்தினுடைய மலக் பொறுப்பேற்கிற மலக்குடைய பெயர் ரிலுவான். ரிலுவானே இஃப்தஹ் அபுவாப் அல் ஜன்னா ஹத்தா யத்குல ஸஹி அல் ஜன்னா வா ஹாவுலாயி பாய்தா. ரப்புல் ஆலமீன் சொல்லுவானாம், சொர்க்கத்தின் அதிபதி மலக்கே சொர்க்க வாசலை திறந்து விடுங்கள், முதலிலே இந்த சொர்க்கத்திற்குள் இந்த வள்ளல் செல்லட்டும், அவருக்கு பின்னால் இவர்கள் செல்லட்டும் என்று அல்லாஹ் சொல்வான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த அற்புதமான தகவல் மிஷ்காத்துல் அன்வார் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, இந்த நான்கு நபருக்குள்ளே இன்னொரு நான்கு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த உம்மத்து எப்படி இருக்க வேண்டும் என்று, குன் ஆலிமன், ஒன்று நீ ஆலிமாக இரு, அவ் முதஅல்லிமன், அல்லது மாணவனாக இரு, அவ் சாமியன், அல்லது இந்த ஆலிம்கள் சொல்லுகின்ற மார்க்க ஞானங்களை மார்க்க விஷயங்களை கேட்பவனாக இரு, அவர்கள் உபதேசம் செய்கிற போது அந்த உபதேசத்தை செவிமடுப்பவனாக இரு. வலாத்த குன் ராபியா, நான்காவது நபராக நீ இருக்காதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்படி இருந்தால் ஃபதஹுலுக, நீ அழிந்து போவாய் என்பார்கள். எப்படி மார்க்க கல்விக்காக குர்ஆனுக்காக இஸ்லாத்திற்காக வாரி வாரி கொடுக்கிற வள்ளல் அவர் ஆலிமுக்கு முன்பு எப்படி சொர்க்கத்தில் நுழைவாரோ, அதே போன்று இந்த மார்க்கத்துக்கு இடையூறாக இருப்பவர்கள், உதவிக்கு அப்பாற்பட்டு இடைஞ்சலாக இருப்பவர்கள் அழிவார்கள் என்ற எச்சரிக்கையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று இந்த நான்காவது நபராக இல்லாமல் ஒரு ஆலிமாக நாம் இருப்போம், அல்லது மாணவராக இருப்போம், அல்லது ஆலிம்கள் சொல்லுகிற உபதேசத்தை கேட்கிற நல்ல உபதேசிகளாக இருப்போம், மார்க்கம் உயர்வதற்கு வாரி வழங்குகிற வள்ளல்களாக இருப்போம். அந்த உயர்ந்த குணத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள்வானாக என்று துஆ செய்தவனாக என்று நிறைவு செய்கிறோம். நாளை வேறொரு நான்கு விஷயத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.